வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். பயணிகள் ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிர்ச்சி சம்பவம். உமன் சாண்டி நினைவு தினம், ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டு உருக்கம். ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன், கட்சியிலிருந்து நீக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ். கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். 2021 புதியதாக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய ஜூலை 18 அன்று தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்து அரசாணை வெளியிட்டது. அதன் பிறகு தற்போது ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழ்நாடு என பெயர் சூட்ட முன்னாள் முதலமைச்சர் அண்ணா சட்டப்பேரவையில் பேசிய வீடியோ காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களம் கண்டு கலை கண்டு கவி கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு உரம் கொண்டு உயிர் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, ஜூலை 18 தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறி அந்த வீடியோவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினியில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களங்கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு உரங்கொண்டு உயிர் வாழ்ந்த தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. திப்ருகர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரயிலின் 12 பெட்டிகள் திடீரென தடம் புரண்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சண்டிகர் திப்ருகர் நகருக்கு இடையே எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் இன்று மதியம் சண்டிகரில் இருந்து திப்ருகர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரயிலின் 12 பெட்டிகள் திடீரென தடம் புரண்டது. கோண்டா மாவட்டத்தில் மோதி கஞ்ச் மற்றும் நிலாகி ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த போது ரயில் தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்தில் ரயிலின் 4 ஏசி பெட்டிகள் உட்பட 12 பெட்டிகள் கவிழ்ந்துள்ளதாக தகவல் வெளியானது. உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்ற தகவல் ஏதும் வெளியாகவில்லை. இதனால் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்து மீட்பு குழு விரைந்து சென்றுள்ள நிலையில் விரைந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த 5 சென்னையில் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பெரம்பூர் அயனாவரத்தில் அவர் புதிதாக கட்டி வரும் வீடு அருகே வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் அவரை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடினர். தமிழகம் முழுவதும் இந்த படுகொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கம் மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட கே ஹரிஹரன் இயக்க விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் இன்று முதல் தமாகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று அவர் அதில் தெரிவித்துள்ளார். அதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக இணை செயலாளர் மலர்கொடி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரள முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டியின் நினைவு தினத்தை ஒட்டி ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டுள்ளார்.
கேரள மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவருமான மறைந்த உம்மன்சாண்டியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக 2004-2006 மற்றும் 2011-2016 ஆகிய ஆண்டுகளில் பொறுப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் உம்மன்சாண்டியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சியின் தலைவருமான ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மக்களின் உண்மையான தலைவரான உம்மன்சாண்டி தனது வாழ்நாளை கேரள மக்களின் சேவைக்காக தளராத அர்ப்பணிப்புடன் செலவிட்டார். அவரது பயணமும் இந்திய தேசிய காங்கிரசின் மரபும் பின்னி பிணைந்துள்ளது. ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் அமைச்சராகவும் முதல் மந்திரியாகவும் ஒரு ஜனநாயகத்தின் மாண்பை உள்ளடக்கி பிரதிநிதித்துவப்படுத்தி பாக்கியம் உள்ளவர்களுக்கு சேவை செய்வதில் அவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். உம்மன்சாண்டியின் நினைவு நாளில் அவருக்கு எனது பணிவான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை ஒரு இரக்கமுள்ள, பணிவான, அர்ப்பணிப்புள்ள மக்கள் தலைவராக கொண்டாட வேண்டிய கேரள வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பகுதியாகும் என்று அதில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தீரன் திருமுருகன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளால் தமிழக மீனவர்கள் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாவதோடு வாழ்வாதார பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்திற்கான மீன்பிடிக்கும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் குற்றவாளிகள் போல் கைது செய்வதோடு அவர்கள் மீது கிருமி நாசினியையும் தெளித்து மனித உரிமை மீறலிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மீனவர்களை விடுவித்து தமிழகம் அழைத்து வரவும் பிரச்சனையை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் பிரச்சினை மற்றொரு நாட்டோடு தொடர்புடையது, எனவே மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைவாக எடுக்கும் என்று கோர்ட் நம்புகிறது என்று தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2-3 தினங்களில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடற்கரையை அடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் எனவும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்ணாமலை கலைஞர் துவங்கி அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என ஒவ்வொருவரையும் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டமானது திருவள்ளூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பேசுகையில், கட்சியை வலிமைப்படுத்த ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழகத்தின் அரசியல் பயணம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறது என்றும், திருவள்ளூர் மாவட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் சிறப்புமிக்க மாவட்டமாக திகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை, கலைஞர் துவங்கி அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என வரிசையாக ஒவ்வொருவரையும் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார். அவர் குறை கூற வேண்டும், அது நல்லதுதான். மக்கள் அதை பார்த்து கொண்டு இருப்பதாகவும் மக்களுக்கு அவரை பற்றி புரியும் என்றார். இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக காவல்துறையினர், ஸ்காட்லாந்து காவல்துறையினருக்கு இணையானவர்கள், குற்றவாளிகள் யார், என்ன காரணம் ஆகியவற்றை முழு விசாரணைக்கு பின்னர் உண்மை விவரத்தை வெளியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து கொலைகள் நிகழ்வதை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி என்றும், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு எம்பிக்கள் ஆகியுள்ளனர் என்றும், பெண்களை மதிக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி என்றும் அவர் தெரிவித்தார். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் சொல்றாங்க.
புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், புலன் விசாரணை ட்ரையல் மீடியாவா நம்ம பத்திரிகையாளர் மத்தியில் நடத்த முடியாது. தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று பெயர் பெற்ற போலீஸ் புலன் விசாரணை நடக்கட்டும், இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கூட இன்னும் ஆகல அவருடைய இறப்பு. புலன் விசாரணையில் என்ன அவுக்கம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம கருத்து சொல்லுவோம். இப்ப புலன் விசாரணையில போயிட்டு நாம தலையிட்டு இந்த டைரக்ஷன்ல போக அந்த டைரக்ஷன்ல போக நம்ம சொல்ல முடியாது, எடுத்த உடனே சந்தேகமா பண்ண முடியாது. ஒரு கூலிப்படை சரண்டர் ஆயிருக்காங்க, இப்ப எடுத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க, என்கவுண்டர் எல்லாம் நடந்திருக்கு, இன்னும் இன்னைக்கு கூட இரண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. புலன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேரு, இதுல எங்களுக்கே மன நிறைவு இல்லைன்னா நாங்க எங்க இருந்து சொல்லு. பாமக கூட்டமா அவருடைய கூட்டுன்றாரு. முதலியார் கட்சின்றது யார சொல்லுவாங்க, ஏசி சண்முகம் வச்சிருக்கு, புதிய நீதி கட்சி, அவரு வாக்கு வந்து சாப்பிட்டு தன்னுடைய வாக்குன்றார். இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகளை எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றாரு. அந்த பக்கம் யாதவா தேவநாதன் யாதவுடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றார். நம்முடைய பாரிவேந்தர் பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையார் வாக்குகள் அவருடைய வாக்குன்றார். அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் முக்குளத்தர் வாக்கு எடுத்துட்டு அவர் வாக்குன்றார். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் இந்த தேசம் முழுவதும் தமிழ்நாடு இல்ல, ஏறக்குறைய வந்து 130 ஆண்டுகளுக்கு மேல கடந்த ஒரு கட்சி இது, மிகவும் மாபெரும் இயக்கம். அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுல தோழர்களை நாங்க என்கரேஜ் பண்ணாம நாங்க ஊக்குவிக்காம யார் பண்ண முடியும்? இல்ல இல்ல நீங்க வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுமா, வேலையை செய்யாதுங்க அமைதியா இருங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு புது பார்வை இருக்கணும், நேர்மையான பார்வை இருக்கணும். எங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா வரலாறும் இருக்கிறது, எல்லா சித்தாந்தமும் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியில ஒரு சித்தாந்தத்துடைய கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி இருக்கிறதுனா காங்கிரஸ் வெளியே பாஜக என்ன இருக்குது சொல்லுங்க, ஒரு கட்சியா அது. ராணிப்பேட்டை நகராட்சி பகுதிகளில் 78 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். ராணிப்பேட்டை நகராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தினை திறந்து வைத்து குழந்தைகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். முன்னதாக அங்கன்வாடி மையத்தில் பயிலக்கூடிய குழந்தைகள் அமைச்சருக்கு ரோஜா பூக்களை வழங்கி உற்சாகத்துடன் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்தில் புதியதாக பயணியர் நிழற்குடை கட்டிடத்தினை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து பிஞ்சி துரைசாமி லேஅவுட் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தினையும், ஜெயராம்பேட்டை பகுதியில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம், அதேபோல் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 2 இடங்களில் புதியதாக கழிவறை கட்டிடம் உட்பட மொத்தமாக 78 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா உட்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூரில் ஷியா இஸ்லாமியர்கள் மொஹரம் பண்டிகையை துக்க நாளாக அனுசரித்து இறைக்கு ரத்தத்தால் அலங்காரம் செய்து தங்களை மார்பின் மீது அடித்து தங்களைத்தானே ரத்தத்தால் வருத்தி கொண்டு பாடல் பாடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று துக்க நாளை அனுசரித்தனர். முஹரம் என்பது இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும். முஹரம் இஸ்லாமிய ஆண்டின் 1வது மாதமாகும். மேலும் ஷியா இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் அவரின் பேரன் இமாம் ஹுசேன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து நினைவு கூறும் வகையில் மொஹரம் பண்டிகையை துக்க நாளாக அனுசரிக்கும் நிலையில் தங்களை தாங்களே வருத்தி துக்கத்தை அனுசரித்தனர்.
இங்கிலாந்தை சேர்ந்த கிளாவ் ஃபிரெட்ரிக் நியூ என்பவர் திருவண்ணாமலை ஆன்மீக சுற்றுலா வந்தபோது ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டு சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக அங்கேயே தங்கி வசித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் உயிரிழந்தார். இது குறித்து காவலர் இங்கிலாந்து தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் அவரது உடலுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் காவலர் அவரது உடலை நல்லடக்கம் செய்வது குறித்து சமூக சேவகர் மணிமாறனுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் காவலர்கள் மேற்பார்வையில் ஈசானிய மின் மயானத்தில் காளிபாபாவின் உடலை தகனம் செய்தார். அப்போது காளிபாபாவின் உடலுக்கு லண்டனை சேர்ந்தவர்கள், அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் காவலர்கள் அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, நாம் தமிழர், இந்திய குடியரசு, தேமுதிக, எஸ்டிபிஐ, இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் சார்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு முன்னதாக பேருந்து நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக கடந்த 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு சென்னிமலை அருகில் ஒரு பையில் தொப்புள் கொடியை கூட அறுக்காமல் பச்சிளம் குழந்தையை கொண்டு வந்து ரோட்டோரமாக வீசி சென்றுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் தாமாக முன்வந்து குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் பச்சிளம் குழந்தையை சாலையோரம் வீசி சென்ற சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினார். பச்சிளம் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மதுரை குட்ஷெட் ரோடில் MMM ஐ கேர் சென்டர் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராமலிங்கம் அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் விழாவின் அடுத்தபடியாக அண்ணா ஆப்டோமெட்ரி கல்லூரியின் சார்பாக சுமார் 200 மாணவர்கள் கண் பராமரிப்பு பற்றிய பதாகைகளுடன் மனித சங்கிலி நிகழ்வும் நடைபெற்றது. இலவச கண் பரிசோதனை மையத்தை தொடங்கி வைத்ததை முன்னிட்டு இலவச இரத்த பரிசோதனைகள் ஜூலை 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இறுதியாக MMM கண் மருத்துவமனை அதிகாரி சபரி சுராஜன் அவர்கள் நன்றியுரை அளித்தார். திருப்பூரில் ராமலட்சுமி என்பவர் சிவ சுப்பிரமணியன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றுக்கொண்டனர். இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிதாஸ் என்பவர் அறிமுகமாகி அவரது அலுவலகத்திலேயே பணி செய்ய வலியுறுத்தியுள்ளார். ஆதலால் அங்கு வேலை பார்த்து வந்த நிலையில் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்ட உறவு வைத்துக் கொண்டார். மேலும் வாழ்நாள் முழுவதும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக உறுதியளித்தார். அவர் மேலும் அவர் என்னை அடித்து துன்புறுத்தியதோடு அவரது வளர்ப்பு மகன் உள்ளிட்ட பல பேருடன் தொடர்பு படுத்தி தன்னை சித்திரவதை செய்து வருவதாகவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணம் மற்றும் நகையை மீட்டு தர வேண்டும் என்றும், தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராய பாக்கெட் விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் காவலருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு சென்ற காவலர்கள் கலீல் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 20 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். முதல்கட்ட விசாரணையில் அவர் தமிழகம் ஆந்திரா எல்லை மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை எடுத்து வந்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அண்ணாவட்டம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக மகாராஜா ராஜ்குமார் ஆகியோர் வெள்ளை பன்றி வளர்த்து வருவதாகவும், இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர், கிராம சபா கூட்டம், வட்டார வளர்ச்சி அலுவலர் என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அந்த கோரிக்கை மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறுகின்றனர். இங்க வந்து ஒரு 5 வருஷமா வெள்ளை பண்ணி வளர்க்குறாங்க. நாங்களும் நிறைய டைம் அவங்க சொல்லி பார்த்துட்டோம், மண்டே பேஷன் கொடுத்து பார்த்தோம், தலைவர்கிட்ட போய் கிராம சபா மீட்டிங்னு சொல்லிட்டோம், இங்க இருக்கிற நம்பருக்கு சொல்லிட்டு யார் சொல்லி அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒரு மாசமா பசங்களுக்கு ஒரே சரியா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு பேதி ஆகுது, ரூஸ் மோஷன் ஆகுது இல்லாம வாந்தி எடுக்குதுங்க, தோல் பிரச்சனை வருது, டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் வந்து இப்ப மழை வந்து ரொம்ப நாத்தம், வெளியவே வர முடியல எங்களால. நாங்களும் எத்தனை பேருக்கு சொல்லி பார்த்துட்டோம், வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, மேல இடத்துல இருந்து பிடி ஆபீஸுக்குள்ளோ போய் சொல்லி பார்த்துட்டோம். இது இதே தொடர்ந்து இருந்தா நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதா இல்லையா, அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் கிளம்பிடுறோம்.
இது இங்க எடுக்கணும் ஏதாவது முடிப்பா, அப்படி இல்லைன்னா நாங்க போயிட்டு மறியல் உட்காந்து சாலை மறியல்ல பிரச்சனை பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் கடந்த 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விழா நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்தலாம் என காவலருக்கு உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சாவடி பள்ளிவாசல் தர்காவிலிருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு சென்றது. இதில் நெல்லை மாவட்ட சிலம்பரசன் தலைமையில் 2 ASP உள்பட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வேலூரில் உள்ள CMC கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியில் புதியதாக மக்கள் சேவைக்காக 10 மருத்துவ ஊர்தி அவசர சிகிச்சை பிரிவின் சார்பில் துவக்க விழா நடந்தது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு மருத்துவ ஊர்தி சேவையை துவங்கி வைத்து பேசுகையில், உலகம் முழுவதும் இருந்து மக்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர், இவர்களின் சேவையை மென்மேலும் தொடர வாழ்த்துகள் என பேசினார். பின்னர் ஈவேரா நாகமையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காணொலி மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் 14 வகுப்பறைகளை திறப்பதாக இருந்தது. ஆனால் எந்த காரணமும் சொல்லாமல் திடீரென இந்த அரசு விழாவானது ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆட்சியர், அதிகாரிகள் மற்றும் காலை முதல் காத்திருந்த மாணவிகளும் ஏமாற்றம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மாநகர காவல் எல்லை துவங்கப்பட்ட போது 20 காவல் நிலையங்கள் இருந்தது. அதன் பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது. தற்போது நிர்வாக காரணங்களுக்காக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பிரித்து மேடவாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு, மேடவாக்கம் காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உடன் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, துணை ஆணையர் கௌதம் கோயல், உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெய்சில் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் நால்வர் அரங்கில் நடந்த தெய்வ திருமண விழா ரசீது வழங்காமல் வசூலில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்தவில்லை என பாஜக கரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கடந்த ஆண்டு நால்வர் அரங்கில் தனியார் அமைப்பு சார்பில் தெய்வ திருமண விழா 3 நாட்களாக நடந்தது. மேலும் கோவில் வளாகத்தில் நன்கொடை வசூல் செய்தனர். ஆகம விதிகளுக்கு முரணாக இந்த கோவிலில் நடைபெறும் விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகள் தனிநபர்கள் மூலமா இந்த கோயில வந்து வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க. இது குறித்து நான் பல முறை மனு கொடுத்தாச்சு, அவங்க எந்த செவியும் சாய்க்கிறது இல்ல. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் மனு கொடுத்தா அந்த மனு தூக்கத்துல தான் இருக்குதே தவிர, அது ஏன் என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த முறைகேடுகளை ஆதாரமா கொடுத்து நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம், கீழே இருந்து மேல வரைக்கும் இவங்க இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். வருஷ வருஷம் ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய ஒரு திருவிழா, இந்த திருவிழாவானது ஆகம விதிக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. இந்த கல்யாண பசுவீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்தர திருவிழா தான் பிரதானமான திருவிழா. அப்பதான் சாமி புறப்பாடு வெளியில வர்றது, எல்லா நிகழ்ச்சிகளும் முறைப்படி நடக்கக்கூடிய இடம். இதை வந்து இந்த கோயில் இருக்க அர்ச்சகர்கள் கூட இங்க நடக்கக்கூடிய முறைகள்ல தட்டு கேட்கறதுக்கு தயங்குறாங்க. தனக்கு வேலைக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு இந்த வேதத்தையும் இந்த ஆகமத்தையும் காக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கூட அந்த பயம் இருக்குதான் நான் கருதுவேன். அதனால இந்த கோயில் வச்சு வியாபார ஸ்தலமா கிட்டத்தட்ட 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதாக அவங்களே ஒரு வாக்குமூலம் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் தெய்வ திருமண விழா. இந்த விழால பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளம்பர பதவிகள்ல இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்குது. அதுல கீழே தக்கா செயலலுவர் உதவி ஆணையர்களோட பேரெல்லாம் இருக்குது, தனிநபர்கள் பேர் இருக்கு. அப்போ இந்த தனிநபர் விழா இது அல்ல, அரசாங்க அதிகாரிகள் தனிநபர்களோட கூட்டு சேர்ந்து முறைகேடு செய்யறதுக்கான ஒரு விழா இது வந்து. கோவளம் பஜன கோவில் பகுதியை சேர்ந்த வீரமுத்து கஞ்சா போதையில் நடனமாடி செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர் வீட்டை சேர்ந்த பாபு கேட்டபோது தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பாபுவை தாக்க முயன்றுள்ளார். இதனால் சிறு காயம் ஏற்பட இது குறித்து காவலருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் வேடிக்கை பார்த்துவிட்டு கைது செய்யாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் அவர் மீது பல்வேறு புகார்கள் இருப்பதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்தும் கண்டும் காணாமல் காவலர் அங்கிருந்து கிளம்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையம் பகுதியில் அருகருகே வசிக்கும் நபர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் பட்டாக்கத்தி மற்றும் அரைவாளுடன் நபர்கள் சிலர் மிரட்டும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவலர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் பள்ளப்பட்டியில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருவதாகவும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி மற்றும் அரசு அதிகாரியிடமும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் வடிகாலில் நாள் 1 லிட்டர் குடிநீர் வீணாகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அரசு குடிநீர் வீணாவதை விரைந்து தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 குறைந்து ஒரு சவரன் 55,240 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து ரூபாய் 6,905 விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து ரூபாய் 99.20 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியும் ரூபாய் 99,200 விற்பனை செய்யப்படுகிறது. தனது கணவருக்கு வேறு ஒருவருடனான தொடர்பை சுட்டிக்காட்டி இன்ஸ்டாகிராமில் விவாகரத்து அறிவிப்பை கொடுத்த இளவரசி ஷேகா மஹ்ரா பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளார். துபாய் இளவரசி ஷேகா மஹ்ரா தனது கணவருக்கு இன்ஸ்டாவில் விவாகரத்து அறிவிப்பு வெளியிட்டது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. துபாய் மன்னர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபராகவும் பிரதமராகவும் பதவி வகிக்கிறார். இவர் சர்வதேச அரசியலில் செல்வாக்கு பெற்றவர். மேலும் உலகில் அதிக சொத்து உள்ள முதல் 10 அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களில் ஷேக் முகமதுவிற்கு தனி இடம் உள்ளது. இந்நிலையில் இவரது மகள்களில் ஒருவர் ஷேகா மஹ்ரா கடந்த ஆண்டு மே மாதம் ஷேக் மனா பின் முகமது பின் ரஷீத் பின் மனா அல் மக்தூம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 12 கழித்து குழந்தையையும் இந்த தம்பதி பெற்றெடுத்தது. இந்த நிலையில் தனது கணவருக்கு இன்ஸ்டாகிராமில் விவாகரத்து அறிவிப்பை கொடுத்து இளவரசி ஷேகா மஹ்ரா பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளார். மேலும் வேறு ஒருவருடனான தொடர்பை சுட்டிக்காட்டி உங்கள் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள், தங்களது முன்னாள் மனைவி என இன்ஸ்டாவில் அவர் பதிவிட்டுள்ளார். பெண் உரிமை வழக்கறிஞர் மற்றும் டிசைனரான ஷேகா மஹ்ரா குழந்தை பிறந்த 2 இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இனி நாங்கள் இருவர் மட்டுமே என்பது போன்ற படம் ஒன்றையும் அவர் பகிர்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் MK Stalin. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். பயணிகள் ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிர்ச்சி சம்பவம். உமன் சாண்டி நினைவு தினம், ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டு உருக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன், கட்சியில் இருந்து நீக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.